Namo namo Durge, 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 namo namo Durge. Ki Hari Vahan Soha Bhavani, Languru Veer Chalata Guvani, Karme Khappar Khadag Viraje, Jako Dekh Kal Dar Bhaage, Sohe Astra Aur Trishula, Jate Utat Shatru Hi Ashula, Nagar Kot Me Tumhi Virajat, Tihu Lok Me Danga Bajat, Namo Namo Durge, Namo Namo Durge, Namo Namo Durge, Namo Namo Durge. Shumbh Nishumbh Danav Tum Mare, Rakt Bij Shankan Sanghare, Mahishasur Nripu Ati Abhimani, Jehi Aghbhar Mahi Akulani, Roop Karal Kalika Dhara, Sen Sahit Tum Tih Samhara, Parigad Santan Par Jab Jab Bhai Sahaya Mat Tum Tab Tab. Namo Namo Durge, Namo Namo Durge, Namo Namo Durge, Namo Namo Durge. Amar Puri Aruba Sav Loka, Tab Mahima Sab Rahe Ashoka, Jwala Me Hai Jyoti Tumhari, Tumhe Sada Pooje Nar Nari, Prem Bhakti Se Jo Yash Gaave, Dukh Daritra Nikat Nahi Aave, Dhyaave Tumhe Jo Nar Man Laai, Janam Maran Taako Chuti Jai. Namo Namo Durge, Namo Namo Durge, Namo Namo Durge, Namo Namo Durge. Tarita jham, tajham tarita, tadimita kita takata kata tadigina tu. Tarita jham, tajham tarita, tadimita kita takata kata tadigina tu.
நான்கினையும் ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் உள்ளத்தில் இருக்க யாதொன்றும் வாராது இடர் அப்படிங்கிறது சரஸ்வதி பற்றிய பாடல். நவராத்திரி ஸ்டார்டட் ஃப்ரம் டுடே அண்டு மு வரதராசனார் ஒரு பெரிய தமிழறிஞர். அவர் அந்த காலத்தில் ஒரு கொட்டேஷன் எழுதினார். அவர் என்ன சொன்னார்னா, கஞ்சி கவலையுள்ள நாட்டில் கலை கவலை எழாது, பசித்த வயிறுள்ள நாட்டில் பண்பாட்டு பிரச்சனை இருக்கும் அப்படின்னார். அப்போ எங்கெல்லாம் இந்த மாதிரி கலைகள் கொண்டாடப்படுகின்றனவோ, பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டைப் ஆஃப் ஓல்டு ஹெரிட்டேஜஸ் கலை கலாச்சாரம் இதெல்லாம் பேணி காக்கப்படுகின்றனவோ, அங்கே கஞ்சி கவலை இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி இருக்கிற போது பண்பாட்டு பிரச்சனைகள் வராதுன்னு அர்த்தம். அதுதான் மூ அவர்கள் சொன்னது. மூ ரொம்ப பெரிய தமிழறிஞர். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊர்லேருந்து 5வது மைல் அவர் முல்லை வரதராசனார் பேர். முல்லைக்கொம்பைன்னு ஒரு ஊர். அவர் ஒரு வில்லேஜிலேருந்து வந்து ஒரு வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆகிற அளவுக்கு பெரிய ஆள் அண்டு மிகப்பெரிய சாதனையாள், ரொம்ப பெரிய சாதனையாள். அவர் சொன்னது என்றைக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். அவர் வந்து மனிதர் வாழ்க அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் மூவாது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜனங்கள் என்றைக்கு இந்த டிவி பார்க்குறது நியூஸ் பேப்பர் படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு எல்லாமே போய் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் துட்டுக்காக தான் எழுதுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ, அன்றைக்கி தான் இந்த நாடு உருப்புடன் எழுதியிருக்கார். இதை விட அற்புதமான ஒரு சிந்தனை, ப்ராக்டிக்கல் டவுன் டு எர்த் சிந்தனை அது. அதனால் அவர் சொன்னார், என்றைக்கு இதெல்லாம் ஜனங்கள் நம்ப மறுத்து அவங்களுடைய உழைப்பை நம்புகிறாங்களோ, அவங்களுடைய சொந்த அறிவை நம்புகிறாங்களோ, அன்றைக்கி தான் நாடு அடுத்த அடியை நோக்கி போகும் அப்படின்னாரு. அது என்றைக்குமே உண்மையாக இருக்கிற விஷயம். இன்றைக்கி மூவாக இல்லை, ஆனால் அந்த தாட் இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. நாமெல்லாம் அந்த நவராத்திரிக்கு கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி நமக்கு என்ன சொத்துக்கா இல்லை. இப்போ இன்றைக்கி கூட வந்து 2 சுண்டல் ஒரு சூப்பு ஒரு போண்டா, எனக்கு போண்டா கொடுத்தாங்கடா. நிறைய சாப்பிட்டு ஏதோ பாட்டு பார்த்துன்னு இருக்கிறோம், டான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், கோயில் அலங்காரம் பார்த்துருக்கோம், தேர்வுக்கிறாங்க, பல்லக்கு இருக்கிறாங்க, எல்லாம் தான் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஆல் திஸ் ஆர் பாசிபிள் ஒன்லி வென் தேர் இஸ் அ ப்ராஸ்பரிட்டி. எங்கே வந்து பணமே இல்லையோ, எங்கே பரம தரித்திரம் இருக்கோ, அங்கே இதுக்கெல்லாம் அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா. நம்ம இவ்வளோ கூலாக எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறோம், இதுலேருந்து என்ன அர்த்தம்? யா ப்ராஸ்பரிட்டி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அப்போது அலைமகள், கலைமகள், மலைமகள் இல்லையா, உங்களுக்கு தெரியும். கலைமகள்னா சரஸ்வதி, அலைமகள் மகாலட்சுமி, மலைமகள்னா துர்கா பரமேஸ்வரி இல்லை பார்வதி. இதுக்கு மேலே ஒருத்தி இருக்கா. தீபாவளி வந்து சின்ன நீங்கள்லாம் கேட்குறீங்க இல்லையா, கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன, அது தலைமகள். அதனால் ஒன்றும் பஞ்சமே இல்லை. ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பாரதி பாடினான். பெரிய கடவுள் அருள் செய்ய வேண்டும் என்று பாடிய பாரதி, இருக்கிறதுலே பெரிய கடவுள் எனக்கு கிரேஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அது டவுட் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவன் கூலாக சொல்லிட்டான், அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்ட்டான். ஏன்னா ஒரு கம்பேஷனேட் ஃபார்முங்கிறது ஒரு மதர்,
ஒரு அப்பங்காரன் இருக்கான்னா ஒரு குழந்தைய போட்டு அடிக்கிறான்னா அம்மா சொல்லுவா, ஏங்க வயலாக பூச்சி அவனை போட்டு அடிக்கிறீங்கன்ட்டு. அது எவ்வளோ வாய் இருக்குதுன்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் அம்மா அப்படி தான் சொல்லுவோம். அதனால் மதர் இஸ் ஆல்வேஸ் எ வெரி கன்சிடரபிள், ஒரு நிறைய கன்சிடரேஷன் உள்ள பால் நிறைந்து ஊட்டும் தாயினும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற இடர்களையும் மாதா பிதாவெனவனை நான் வரித்தேன் இனி யாதாமால் யாதாமினின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒரு அன்பினுடைய ஒரு ஃபார்மேட். அதனால் கடவுளை நீ எந்த ஃபார்மில் வேணால் கும்பிட்டுக்கலாம். அண்ணனாக கும்பிடலாம், தம்பியாக கும்பிடலாம், அப்பாவை கும்பிடலாம், அம்மாவை கும்பிடலாம், எப்படி வேணால் கும்பிடலாம். இருக்கிறது ஒரு கடவுள் தான், ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், ஃபேனு அதே தான், ஏசி கூலர் ஃப்ரிட்ஜு ஹீட்ரு எல்லாம் அதே தான், ரெண்டாவது கிடையாது உலகத்தில், ஒரே ஒரு ட்ரூத் தான் இருக்குது. ஆனால் லோகோப் என்ன ஒரு ஈஸியாக நமக்கு புரியக்கூடிய ஃபார்மெல்லாம் என்ன, நம்ம அம்மாவை நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், அப்பாவை தெரியும், அப்பானா கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார், திட்டுவார் எப்பப்பாருன்ற மாதிரி, அம்மானா ரொம்ப குண்டாக இருக்கிற ஆளை கூட இழைச்சி போயிட்டுடா இன்னொரு ரெண்டு இட்லி சாப்பிட்றான்னு சொல்லுவாள் இல்லையா. அதனால் மதர் இஸ் சப்போஸ் டு பி அ ஃபார்மேட் ஆஃப் லவ், கம்பேஷன், ஃபர்கிவன்ஸ், மன்னிக்கிற குணம் எல்லாமே இருக்குது, டாலரேட்டிங், அக்செப்டிங். எப்பயுமே நிறைய குடும்பங்களில் அம்மாங்கிறது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம். ஒரு பையன் தூக்கம் வராமல் புரண்டு படுத்துட்டுருக்கான்னு வை, அம்மாக்காரர் என்ன சொல்லுவாள், ஏன் சும்மா அப்படி புரண்டு படுத்துங்கிறியே, எதையோ குடிப்பில்ல, அதை குடிச்சிட்டு தூங்க வேண்டியதானுவா. இந்த மாதிரி வேறு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல, அம்மா தான் சொல்லுவாள், ஏதோ குடிச்சிட்டு தூங்குவில்ல, தூங்க வேண்டியதானே, எதுக்குற இப்படி சும்மா சும்மா புரண்டுங்கிறது தூங்காமல். அதனால் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்பேஷன். அந்த மதரை, மதர்ஹுட்டை, மதர்ன்றதோட மதர்ஹுட் தாய்மை, அதை கொண்டாடுறதுக்காக நம்ம பெரியவங்க இந்த மாதிரி ஆயுத பூஜை, நவராத்திரி இதிலெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருஷ்ணருக்கு ஒன்று, ராமருக்கு ஒன்று, அந்த மாதிரி அம்பாளுக்கு இந்த 9 நாட்களை வைத்து அவர்கள் கொண்டாடினார்கள். அண்டு 9 நாளும் முதல் 3 நாள், அடுத்த 3 நாள், அதுக்கு அடுத்த 3 நாள் நம்ம வந்து துர்கை, அதுக்கப்புறம் மகாலட்சுமி, அப்புறம் சரஸ்வதி எல்லாரையும் கொண்டாடுகிறோம். அண்டு நமக்கு வாழ்வடிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். இப்போ எவ்வளோ பேர் வந்து காருக்கெல்லாம் பூஜை போடுவாங்க, அவங்க பூஜை பண்ணுற யூஸ் பண்ணுற டூல்ஸ் இருக்கு இல்லையா, சுற்றி மண்வெட்டி கடப்பாறை இதுக்கெல்லாம் கூட பூஜை பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் தட் அந்த பூஜை போடுறதுனால கார் அடுத்த நாள்லேருந்து ரிப்பேர் ஆகாதுன்னு ஒன்றும் இல்லை, மறுநாளே ஒர்க் ஷாப்பில் கூட இருக்கும். பூஜை போடுறதுனால நிறைய பேர் சைக்கிள், ஸ்கூட்ரு, நம்முடைய ஃபெய்த் அவ்வளோதான், வேணா சொல்லலாம் நம்முடைய சங்கல்பம், இனிமேலாவது எனக்கு சந்திரக்கிரக ஒழுங்காக ஓடுன்னு அர்த்தம். அதனால் ஆல் தி சார் ஃப்ரம் அஸ், நம்மக்கிட்டேருந்து கிளம்பி வருகிற சிந்தனைகள் தான் இதெல்லாம், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். எந்த ஒரு விஷயம் கூட நம்முடைய ஃபெய்த்து தான், அதாவது அது நிஜமா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு விஷயம், எந்த ஒன்றும் ஒரு ஃபெய்த்து இல்லை, ஒரு காமன் சென்ஸ் லாஜிக் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ரோச் டு லைஃப். ஒரு ஆள் இருந்தான், ஒரு ராஜா கிட்டே இருந்தான் மந்திரியாக, அந்த ராஜாக்கு யாரும் ஜோசியக்காரன் சொல்லிட்டான், ரெண்டு காக்காவை காலங்காத்தால் எழுந்திரிச்சு ஒன்றா பார்த்தியானா உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அன்னைக்கின்ட்டான். இவன் மந்திரிக்கிட்ட சொன்னான், என்றைக்கானா ரெண்டு காக்கா பார்த்தா என்னை உடனே வந்து நீங்கள் கூப்பிடணும், நான் அந்த புறத்தில் இருந்தால் கூட பரவாயில்லன்னு. மந்திரி ரெண்டு காக்கா ஒன்றா பார்த்தான், அதுக்குள்ளே ஒரு காக்காவை ஓடி போச்சு, ஒரே ஒரு காக்கா தான் இருந்துச்சு. ராஜா கோவம் வந்துச்சு, ஒரு நாளே என்னுடைய அதிர்ஷ்டம் கட்டுப்போச்சு, இவனை தூக்கில் போடுங்களா அப்படின்ட்டான். இவன் தூக்கு கம்பத்தில் போகிறபோது சிரிக்க ஆரம்பித்தான், ஆன்டி கிளைமேக்ஸ் சொன்னாங்க, அதாவது எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத செய்கிறது. வராஜ கேட்குறான், எதுக்கு ஏன்னா அவனை தூக்கில் போடுற போது சிரிக்கிறேன்னு. அவன் சொன்னான், இல்லை எனக்கு ஒரு பெரிய வித்தை தெரியும், அது எங்கிட்டேருந்து கற்றுக்காமே நீ என்னை தூக்கில் போடுறிய அப்படின்னா. ராஜா என்ன அதுன்னா, நீ வச்சுன்னுக்கிற குதிரை இருக்க அதை பறக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா. ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த நிஜமாகவேவா அப்படின்னா. ஆமாம், எவ்வளோ நாள்லன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே பறக்க வச்சிருவான் அப்படின்னு. அப்போ அவன் தூக்கு வேண்டியிருந்து இறக்குங்களா அவனை, ஓ ஒரு வருஷத்துக்குள்ள என் குதிரையை நீ பறக்க வச்சு காட்டணும், இல்லைன்னா ஒரு வருஷம் கழித்து இதே மாதிரி தூக்கில் போட்டுருவேன். என் ஒய்ஃப் ஆச்சரியப்பட்டு
என்னங்க எப்படி திரும்பி வந்துட்டீங்க நீங்கள்னா, இந்த மாதிரி ராஜா கிட்ட நான் ஒரு டூப் அடித்தேன். டூப்பு தானுங்களா ராஜா, எப்படி நம்பினான்ட்டு நம்பிட்டான் அப்படின்னு. சரி கேட்டது தான் கேட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் கேட்டிருக்கக்கூடாதா, ஏன் 1 வருஷம் கேட்டீங்க அப்படின்னா. எடுத்த உடனே 5 வருஷம் கேட்டால் ராஜா நம்பியிருக்க மாட்டான் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு நிஜமாகவே குதிரையை பறக்க வைக்க தெரியுமான்ட்டு அப்படின்னா, அதெல்லாம் தெரியாதே அப்படின்னா. இப்போ எதை வச்சுங்க இது சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த பாரு, இந்த 1 வருஷம் நீ நானும் சந்தோஷமாக இருக்கலாம், அது முதல்ல நீ வந்து கவுண்ட் ஆன் த பிளெஸிங். இந்த 1 வருஷத்துக்குள்ளே 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஒன்று, ராஜா மண்டை போட்டால் போட்டுருவான், இல்லை நான் மண்டை போட்டாலும் போட்டுருவேன், இல்லை 2 பேருக்கு முன்னால் குதிரை மண்டை போட்டாலும் போட்டுருவான். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஹோப்ஸ். ஏன்னா தேர் இஸ் ஹோப் ஈவன் இன் த மோஸ்ட் ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்ஸ். ஹோப் இன் த மோஸ்ட் ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்ஸ். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ யானைக்கு தேவை தும்பிக்கை, மனுஷனுக்கு தேவை நம்பிக்கை. லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம், நாளை நடப்பது யார் அறிவான்ற மாதிரி. ஒரு ராஜாவுடைய பேலஸ்ஸு, ஒரு திருடன் திருடுறதுக்காக வந்து கட்டில் கட்டியில் ஒழிச்சுன்னு தான் அரண்மனையில். இப்போ ராஜாவும் மந்திரியும் பேசிக்கிறாங்க, என்ன மந்திரி நம்ம ராஜகுமாரிக்கு கல்யாணமே ஆக மாட்டேன்னுதே அப்படின்னு. மந்திரி சொல்கிறான், கோச்சிக்காதீங்க ராஜா, வத்தப்படாதீங்க, நம்ம ராஜகுமாரிக்கு எந்த ராஜாவும் கல்யாணம் கட்டிக்கிற மாதிரி யோகியத்தை பாக்கியம் இல்லையா, அப்போது யார் தான் கட்டிக்குவாங்கன்னா, ஒரு நல்ல சாமியார் தான் கட்டிக்குவாரான். சொல்கிறோம், சரி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் தான் போகிறோம், நல்ல சாமியார் எங்கே இருப்பார் அப்படின்னு. நம்ம ஊர் மலை மேலே கோயில் இருக்குதே, அங்கே நிறைய சாமியாருங்க இருப்பாங்க அப்படின்னு. சரி நீங்கள் போய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நான் செகண்டு லைன்க்கு வரேன், நீங்கள் அப்ரைசர் பண்ணிவிடுங்க, நான் அப்புறம் வந்துடுறேன், கட்டி வச்சிடலாம், நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அவள் தானே. ஸோ மந்திரி போய் அந்த கோயிலில் உட்காந்துக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு சாமியார்கிட்டையும் கேட்டான், எங்க சாமி ராஜகுமாரி கட்டிக்கிறீங்களான்ட்டு. வாயா நானே இருந்த பண்டறியை விட்டு தான் வந்துக்கிறேன்னா. அப்போது எல்லாருமே இப்படி சொல்லினுக்கிறாங்க, நம்ம திருடங்கிறான்ல அவன் கட்டில் கட்டில் ஒழிஞ்சுன்னு கேட்டான். அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி திருட்டுப்பாடுப்பு, நாம் சாமியார் வேஷம் கட்டின்னு போய் கோயிலில் உட்காந்துக்கலாம், வரிசையாக எல்லோரும் கேட்டுன்னு வரபோது நம்மளையும் கேட்பான், அப்போ நமக்கு ஒரு வேலை லக்கி டிப்பு இருந்தாலும் விழும் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்துக்கிறான். எல்லோரும் வேணாம் வேணாம்னு சொல்கிறாங்களா, நான் மந்திரி சாமியார்கிட்ட வந்தான், சாமி ராஜகுமாரி கட்டிக்கிறீங்களான்னு. இவனுக்கு ஒரு தாட் வருது, இவ்வளோ பேர் வேணான்னு சொல்லிக்கிறாங்க, நாம் உடனே ஒத்துக்கிட்டால் நம்ம மேலே டவுட் வந்துடும் இல்லையா, அதனால் நம்ம சைலண்ட்டாக வந்துடலாம், வேணான்னு சொல்லக்கூடாது வேணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சைலண்ட்டாக இருக்கணும். இன்னும் நேராக மந்திரி ராஜா கிட்ட வந்தான், ஒரு சூப்பர் சாமியாரை பிடிச்சிட்டேன், நீங்கள் வந்ததுக்கு உடனே முடிச்சிடலாம். ராஜா வரோம், நம்ம சாமியில் இருக்கிறாரு ஃப்ராடு, அவர்கிட்ட வந்து ராஜா கை கூப்பி, சாமி என் ராஜ்யத்தில் பாதி உங்களுக்கு தான், என் பொண்ணை நீங்கள் தான் கட்டிக்கணும்ன்றான். இவனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒத்துக்கக்கூடாது இல்லை மாட்டிக்குவோம், ஆனால் இன்னும் கண்ணை முடிக்கணும். ராஜா ரெண்டு காலையும் பிடிச்சினான், சாமி தயவு பண்ணி வேணான்னு சொல்லாதீங்க, என் முழு ராஜ்யத்தையும் வேணாலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என் பொண்ணை மாத்திரம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னா. அப்போ இவனுக்கு மின்னல் அடிக்கும் வெண்மை அப்படியே டொயின்னு அடிக்குது. அவன் நினைக்கிறான், நம்ம ஒரு நாள் போலி சாமியார் வேஷம் கட்டின்னு உட்காந்துருக்கு, இந்த நாட்டினுடைய ராஜா காலை பிடிச்சிக்கிறான், ராஜகுமாரி கட்டிக்கிறியான்னு சொல்கிறான், ராஜ்யம் எல்லாம் கொடுக்குறேன்றான். இப்போ நிஜமாக சாமியாரானால் இதோட எதுதானே கிடைக்கும் போலகுது, சும்மா ஒரு விஷம் கட்டுற சாமியாக இருக்கு இவ்வளோ கிடைக்குது, நிஜமான சாமியார் ஆகிட்டால் இன்னும் ஏதோ கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு நிஜமாகவே சாமியார் ஆகிட்டான். ஸோ எங்கேயோ ஆரம்பிங்க, உங்களுடைய பூஜை புனஸ்காரம் பக்தி உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் சும்மா ஃப்ராடுலண்ட்டாக கூட ஆரம்பிங்க, அது எங்கேயாவது உங்களை கொண்டு போய் ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸில் நிற்பாட்டோம். மேபி யூ ஸ்டார்டட் வித் எ ஃபேக் இன்டென்ஷன், பட் வென் யூ எண்ட் அப் வென் யூ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங், உன்னோட லைஃப்னுடைய போக்கு மாறிடும், உன்னுடைய மென்டல் திங்கிங் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இவ்வளோ தான் லைஃப்.
லைஃப்ங்கிறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, விட்னஸிங்கன்ற என்ன நடக்குதோ வாழ்க்கையை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துனே இருக்கணும். அந்த விட்னஸ் பண்ண நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டெப் இன்னும் மெச்சூர் ஆகிடும். நேற்றுக்கு இன்றைக்கி ஒன் ஸ்டெப் ஆகிட், நேற்று இருந்த ஆளை விட இன்றைக்கி இருக்கிற ஆளுக்கு 24 மணி நேரம் அனுபவம் கிடைக்கிது இல்லையா. அதில் எத்தனை விஷயங்கள அவன் பார்த்துருப்பான், படிச்சிருப்பான், கேட்டிருப்பான், அனுபவிச்சிருப்பான். அதை வச்சு இ வில் பிகம் ஒன் மோர் ஸ்டெப் இன்டெலிஜென்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் இன் ஃபேஸிங் தி ஆன்ஸ்லாட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ஆன்ஸ்லாட்ஸ் ஆஃப் லைஃப். அதனால் வி ஹவ் டு கீப் ஒர்க்கிங் வித் ஃபேட். உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது வேடிக்கை பார்த்தீங்கன்னா, அண்ட் யூ கோ அஹெட். ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்ட மாதிரின்ற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ பேரூராற்று படும் புனை போல் காட்சி தெரிந்தன மாதிரி ஒரு ஆற்றுல கட்டையை தூக்கி போட்டால் கட்டை போயின்னு இருக்கணும். அது மாதிரி வாழ்க்கையை பார்த்துன்னு போயினே இரு. சம்டே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் லைஃப் ஹேட் பிக் மீனிங் இன் யுவர் லைஃப். பெரிய வருத்தங்கள்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னு. இதெல்லாம் அனுபவத்தில் வர்றதே தவிர புக்கு படித்து வராது. ஆனானப்பட்ட ஆதிசங்கராச்சாரியார் பிரசனாகர ரத்னாகரம்னு ஒரு கேள்வி பதில் நவரத்ன மணிமாலை எழுதியிருக்கிறார். அதில் அவர் கேட்குறார், கிம்சாரே சம்சாரா அப்படிங்கிறார். சம்சாரம் வாழ்க்கைன்னா குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் இது என்ன தான் எசன்ஸு அப்படிங்கிறார். கிம்சாரே என்ன சாரம் சம்சாரே அப்படிங்கிறார். அவர் என்ன தெரியுமா பதில் சொல்கிறாரு, சம்சாரே சாரா அப்படிங்கிறார். ஒரு பழத்தை பூஞ்சால் வர்ற ஜூஸ் தானே பழம். அந்த மாதிரி இந்த வாழ்க்கைன்ற பழத்தை நாம் புழிகிற போது நம்ம கிடைக்கிற விதமான அனுபவங்கள் இருக்குல்ல, ஜூஸ் ஆஃப் லைஃப், த எசன்ஸ் ஆஃப் லைஃப், அதுதான் வந்து எலிக்சர் ஆஃப் லைஃப். வெரி எசன் இட்ஸ் எலிக்சர். எலிக்சர்னா என்ன, அது ஒன்று அதை விட பெரிய நிலைகளுக்கு கொண்டு போய் காட்டும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் த வே இட் ஃப்ளோஸ். நம்ம வந்து எந்த நிமிஷத்துலையும் அதை நினச்சி டிசப்பாயிண்ட்லாம் ஆக தேவையில்லை, சேடாக தேவையில்லை, இரிட்டேட் ஆக தேவையில்லை, ஹோப்லெஸ்ங்கிற ஸ்டேஜுக்கு போக தேவையில்லையே. அது ரெண்டு போக்கில் வேடிக்கை பார்த்துக்கினே இரு. யூ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். அதனால தான் எமர்சன் சொன்னான், ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், அது என்னென்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது தான். தட் இஸ் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படிங்கிற வார்த்தை சொன்னான். அதுதான் நான் ஆரம்பித்தது. கல்வி கரையில் எவ்வளோ இருக்கு உலகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது. கற்பவர்னு ஆள் சில நம்ம வயசுலாம் மிஞ்சி போனால் உலகத்திலே உலகத்திலே மனிதனுக்கு வயது 100 இல்லை, 100 வயசுக்கு மேலே யார் இருக்க போகிறாங்க? எல்லாம் வந்து 60 100 எல்லாம் சங்க ஊதியிறாங்க. மெல்ல நினைக்கின்னு பிணிபலை. இதில் எத்தனை விதமான வியாதி இருக்குது இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஓடுது. சின்ன வயசுலேயே வியாதி வர்றவங்களும் இருக்காங்க, பட் நார்மலாக ஒரு 40-45 அதுக்கு மேலே வந்தோடனே விதவிதமான வியாதிகள்லாம் வர ஆரம்பிச்சிது. ஏதோ ஒரு சினிமாவில் தேங்காய் சீனிவாசன் சொல்லுவான் ஒரு டைலாக், அது எல்லா மருந்துக்கும் பேரெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அனாசின், மெட்டாசின், இன்னொரு சின் பல் டாக்டர், அமாக்சிலின், அமாக்சிலின் இல்லை சின் வரணும், குரோசின், இப்படி எல்லா மாத்திரையும் சின் சின் வரும். அப்போ தேங்காய் சீனிவாசன் சொல்லுவான், இந்த மாத்திரைலாம் சாப்பிட ஆரம்பித்தோம்னா நம்ம பாவத்துக்கு தண்டனை ஆரம்பிச்சு கேட்டிங் பனிஷ்மெண்ட் ஃபார் அவர் சின்ஸ் அப்படின்னும். அதனால தான் மாத்திரைக்கு பேரே தெரிஞ்ச திருமணம் எல்லாம் சின் சின்னு வருது அப்படின்னும். அந்த மாதிரி லைஃப் ஃப்ளோஸ் த வே இட் இஸ். எல்லா நேரத்துலையும் லைஃப் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ அது கூட ஒரு அனுபவம் தான். உடம்பு சரியாக இருக்கிறது ஒரு அனுபவம்னா, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது ஒன்று அனுபவம். உடம்பு சரியாக இருந்தபோது நம்ம வந்து அதை கோஆப்ரேட் பண்ணி இன்னும் நரிஷ் பண்ணி மேலே கொண்டு போய் இருக்க மாட்டோம். இவ்வளோ டேக்கன் டு இன்னும் ராங் ஹேபிட்ஸ், அதில் விதவிதமாக வந்து உடம்பு கெடுத்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி ரிப்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம், பிகாஸ் யூ கம் டூ ஃபார் டு கோ டூ பேக், திரும்பி போகிறதுங்கிறது முடியாது. அதனால் ஃப்ளோ வித் லைஃப், ட்ரை டு யூட்டிலைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் லைஃப் ஸ்பேன் டு அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் இன் எ பெட்டர் வே. அதில் சில விஷயங்கள் பெரியவங்க சொன்னதெல்லாம் நம்ம வந்து நம்பலாம். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் அப்படின்வாங்க, அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே இதெல்லாம் அடிபட்டுட்டு தானே சொல்கிறாங்க. அனுபவம்ன்றது என்ன, ஒரு அம்மா கறி நெருப்பில் கை வைக்காதுன்னு குழந்தைக்கு சொல்லுது, குழந்தை கேட்காது. என்றைக்கோ ஒரு நாள் போய் நெருப்பில் கை வச்சு கை சுட்டு கஷ்டப்படும்,
அதுக்கப்புறம் அம்மாவே கை சிக்கன் பீவாவா ஜாலியாக இருக்கும், கை வேணா கூட வைக்கவே வைக்காது, கை இழுத்துக்கும். அந்த மாதிரி லைஃபுங்கிறது பட்டறிவு, பட்டு அறிவது எதுவோ அதுதான் பட்டறிவு. ஃப்ளோ வித் லைஃப், ட்ரை டு அப்ளை த நாலேஜ் விச் எல்டர்ஸ் ஹவ் கிவன், அவங்க கொடுத்தது. அதனால்தான் ஆண்டாள் பாடுற போது திருப்பாரு சொன்னால் மேலையார் செய்வ நகல்னா, நம்மளும் மேலான அறிவுடையவர்கள் என்ன சொன்னாங்களோ என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம கடைபிடிக்கணுங்கிற அர்த்தத்தில் மேலையார் செய்வ நகல்ங்கிறது சொல்லணும். ஸோ ஃப்ளோ வித் லைஃப். அதனால் சரஸ்வதி பூஜை இன்றைக்கி வந்து தைரியம்தான் வாழ்க்கை. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சலறிவாத்து வழி. இல்லாத பார்த்தும் பயந்துருந்தியானா நீ பொட்டச்சின்றார் திருவள்ளுவர். அஞ்சுவது அஞ்சாமை பே, அதுக்குன்னு எதை பார்த்து பயப்படணுமோ அதை பார்த்து பயப்படாமல் இருந்துடாதேங்கிறார். அதனால் பாரதி அழகாக சொன்னான், எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன்னா. எங்கும் அஞ்சேன், எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன்னா. அப்போ அந்த அஞ்சாமை இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி டே நம்பர் ஒன் ஆஃப் நவராத்திரியில் உங்களுக்கு வேண்டிய மெசேஜ். அது அது அம்பாள் இல்லையா, அவளுக்கு என்ன பேர், மலைமகள் அப்படின்னு பேர், அவள் மலைத்வஜன் பெற்ற மகள். அதனால் மலைமகள் கொடுக்குற செய்தி என்னென்னா எல்லாம் இருக்கணும். இப்போ அடுத்தது வரப்போகிறது துட்டு, அதுக்கு அடுத்து வரப்போகிறது கல்வி அறிவெல்லாம். ஆனால் அந்த காலத்தில் எதுனா சினிமா என்னத்தங்களா எப்படி நாகராஜன் கல்வியா செல்வமா வீரமானு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லாதவங்ககிட்ட துட்டு வந்தாலையும் வேஸ்ட்டு, படிப்பு இருந்தாலையும் வேஸ்ட்டு. அதனால் தைரியம் தான் முதல்ல தேவைப்படும், தைரிய லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ தைரியத்தை வளர்த்துக்கணும். அப்போ தைரியங்கிறது என்னது, நான் சொன்ன மாதிரி தான், எதுக்கும் பயப்படக்கூடாது உலகத்தில். எதுக்கும் பயப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம், கடவுளுடைய திட்டங்கள் எல்லாமே நல்லது தான். இங்கிலீஷில் ரொம்ப அற்புதமாக இருக்கிற ஒரு பிளானுக்கு மாஸ்டர் பிளான்னு பேர். ஸோ ஆல் த பிளான் ஆஃப் காட் ஆர் மாஸ்டர் பிளான்ஸ், பிகாஸ் இது ஒன்லி மா மாஸ்டர் ஹூ இஸ் ஃபிட்டிங் எவ்ரி ஒன் இன் கிரியேஷன். ஒன்று என்ன கிளியை குயிலை மயிலை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறவன் ஒருத்தந்தான். அதனால் ராஜா கையை வச்சா இது ராங்காக போனதில்லை. ஸோ நம்ம கும்பிடுற ராஜா என்ன, சாதாரண ஆளா, கோவிந்த ராஜா, நடராஜா, இல்லை அடுத்தது தியாகராஜா, சுந்தர் ராஜா, இப்போ பயங்கரமான ராஜா அவர். அதனால் ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.